எக்ஸசைஸ் 1.5 ஃபோர்த் ராமன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 ஃபோர்த் ராமன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் ஏஐ காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் ஏஐ காண்க. ரெண்டாவது குவஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் 1, எஃப் ஆஃப் எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 எனில் கேஐ காண்க. இது ஃபோர்த் ரோமன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த காம்போசிஷன் சிம்பிள் எடுத்துக்கிட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்னென்னு கொடுக்குற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடுது. அடுத்தது தேவையில்லை, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொண்டு போய் ஜியில் கொடுங்க, ஜியில் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படின்னு வருது. ஓகேவா, இந்த லைன் தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 அப்படின்னு வந்துடுது. இதுதான் அது. அப்போ இதனோட வேல்யூவில் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு வருது, எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த லைன் தேவையில்லை மைனஸ் 3 அப்படின்னு வருது. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்குறோம், எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 வருது. ஏ ஸ்கொயர் மைனஸ் 3, ஓகேவா, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, ஜி காம் கொடுக்கப்பட்ட ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் 3 மாறும். அப்போ 1 + 3 = 4 அப்படின்னு வந்துடும். ஏ ஈக்குவல் டு வர்க்கமூலம் எடுத்துக்கினா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 அப்படின்னு வந்துடும். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா 2 வருது. ஒன்றும் பண்ண வேண்டாங்க, பார்த்திங்கன்னா இதில் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏன்னு வருது, அடுத்து ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்காங்க. ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு என்ன வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இப்படி போட்டுக்கோங்க. இதை கொண்டு போய் ஜியில் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 மைனஸ் 2 வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 வரும். அடுத்து எக்ஸுக்கு பதில் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 2 வந்துடும். எஃப் ஆர் ஏட வேல்யூ 2. அடுத்து பாருங்கள், எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் 1, அடுத்து எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு போன சம் மாதிரியே எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2k மைனஸ் 1. ஓகேவா, அந்த 2k மைனஸ் கொண்டு போய் எஃப்ல கொடுங்க. எஃப்ல கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 2 × 2k மைனஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு வரும். 2 மடிவு பண்ணால் 4k மைனஸ் 2 மைனஸ் 1 வரும். அப்போ 4k மைனஸ் 3 வரும். 4k மைனஸ் 3 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5, எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. அப்போ எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கேங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4k மைனஸ் 3, 4k மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் 4k மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு போனால் ப்ளஸ் 3 8 வந்துடும். கே ஈக்குவல் டு 8/4 ஈக்குவல் டு 2, கே ஈக்குவல் டு 2. ஓகேவா, இப்போ இங்கே என்ன வருது, எஃப் ஆஃப் கே அப்படின்னு வருது. இந்த எஃப் ஆஃப் இங்கே என்ன எழுது, 2k மைனஸ் 1, மீண்டும் இந்த 2k மைனஸ் 1 கொண்டு போய் எஃப்ல கொடுத்தீங்கன்னா 2 × 2k மைனஸ் 1, 2 மட்டும் பே பண்ணால் 4k மைனஸ் 1. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாதிபா ஃபோர் கே மைனஸ் 1 மணி வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4k மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 4k மைனஸ் 3, 2 மட்டும் பே பண்ணுறப்போ மைனஸ் 3, எஃப்ஓ 4k ஈக்குவல் டு 8, கே ஈக்குவல் டு 8/4, கே ஈக்குவல் டு 2. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு 2 சம்ஸும்
செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபோர்த் ரோமன் கிளாஸ்க்கு நோட்டில் காப்பி பண்ணிட்டு எனக்கு ரைட் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. எதாவது டவுட்டுனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.